டிஎன்பிசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பொது தமிழுக்கான நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் ஒன் டைம் பாருங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 4000 திவ்ய பிரபந்தம். வைணவ சமயத்துல பெருமாள் எடுத்த அவதாரங்கள், அவர் கோவில்கள் இருக்க 108 திவ்ய தேசத்தை பத்தி பாடுறதுதான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். இதை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, இறைவனோட திருவடிகள் ஆழ்ந்த ஆழ்வார்கள் தான் பண்ணி பாடியிருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தோட குறிப்புகள், அதோட வேறு பெயர்கள், பிரிவுகள், இதெல்லாம் எப்படி ஷார்ட்கட்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 12 ஆழ்வார்கள் யார் யாரு, ஆழ்வார்களோட வேறு பெயர்கள் என்ன, அவர் இயற்றிய நூல்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் ஷார்ட்கட்ஸ் வச்சு எப்படி எளிமையா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல போட்டிருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 4000 திவ்ய பிரபந்தத்தோட குறிப்புகள் பத்தி பார்க்க போறோம். வைணவ சமயத்துல இறைவனை போற்றி பாடுதலுக்கு வந்து மங்களாசனம் செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இறைவனோட திருவடியில அல்லது கல்யாண குணங்கள், அவரோட மங்கள குணங்கள்ல ஆழ்ந்தவர்கள் பேர் தான் வந்து ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா, 12 பேர். 1, 2, ரெண்டும் பக்கத்து பக்கத்து நம்பரு. ஸோ ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 12 பேர். அவர்கள் பாடிய பாசுரங்களோட மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 3892. இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, மொத்தம் 4000 பாடல்கள் இருக்கு. இந்த 4000 108 திவ்ய தேசம் இருக்கு பாத்தீங்களா, இதை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3892 அப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஸோ 4008 மைனஸ் பண்ணிட்டோம்னா 3892. 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேரிட்டுறாங்க அப்படின்னா, நாதமுனிகள். 4000 நாதமுனிகள். 4000 திவ்ய பிரபந்தத்துல மொத்தம் 4 பிரிவுகள் இருக்கு. 12 ஆழ்வார்களும் பாடிய மொத்த நூல்கள் பாத்தீங்க அப்படின்னா 24 பிரபந்தங்கள் இருக்கு. நாதமுனிக்கு அப்புறம் வந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. நாதமுனிகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெரிய முதலியார். நாதஸ்வரம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ நாதமுனிகளை பெரிய முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு இசை அமைத்தவரும் நாதமுனிகள் தான். அதற்கு உரை எழுதியவர்கள் யாரு பாத்தீங்க அப்படின்னா, பெரிய வாய்ச்சான் பிள்ளை. பெரிய வாய்ச்சான் பிள்ளை தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு உரை எழுதினாங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தோட வேறு பெயர்கள் பார்ப்போம். ஆன்ற தமிழ் மறை. ஆன்ற அப்படின்னா நல்ல தமிழ் மறை, ஆன்ற தமிழ் மறை. திராவிட சாகரம். பெருமாள் பாத்தீங்க அப்படின்னா சங்கு சக்கரம் வச்சிருப்பாங்க. ஸோ சாகரம்ங்கிறத சக்கரம்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த சந்தம் வருது பாத்தீங்களா, சத்தம் வருது பாத்தீங்களா, சக்கரம் சங்கு வாசிக்கும் போது அது வந்து சந்தமிகு தமிழ் மறை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பெருமாளோட அருள் கிடைக்குது. ஸோ அருளி செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவர் வந்து நல்ல மாலைகள் அனுபவிச்சிருக்காரு. ஸோ தமிழ் மாலைகள், ஆனா தமிழ் செய்ய தமிழ் மாலைகள் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, தீந்தமிழ் பணுவல், அருந்தமிழ் பணுவல். பணுவல் அப்படின்னா என்னன்னா புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பிரபந்தம் அப்படிங்கிறதுக்கு நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ பிரபந்தம் புக்கு வந்து நல்லா கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தீந்தமிழ் பணுவல், அருந்தமிழ் பணுவல் அப்படிங்கிறது 4000 திவ்ய பிரபந்தம். பிரிவுகள், 4000 திவ்ய பிரபந்தத்தோட பிரிவுகள் பாத்தீங்க அப்படின்னா, 1000, பெரிய திருமொழி, திருவாய்மொழி, இயற்பா. இதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, நல்ல பெரிய திருமொழி, பெருசா பேசணும் அப்படின்னா நல்ல வாய்த்திறமை இயல்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ 1000, பெரிய திருமொழி, திருவாய்மொழி, இயற்பா. இது பாடல்கள்லாம் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து 1947 இயர் வந்து ஞாபகத்துல இருக்கும். 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. ஸோ 1000, 947 அடுத்து வர நம்பர் 947. இந்த 947 இருக்கு பாத்தீங்களா, கடைசியில பாத்தீங்க அப்படின்னா 817 வரும். 9க்கு முன்னாடி உள்ள நம்பர் பார்த்தீங்கன்னா 8, ரெண்டுத்துலயுமே 7 அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கும். ரெண்டுத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து 817. அடுத்து நடுவில் உள்ள பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1100க்கு மேல உள்ளது. ஸோ 1134 இதுல பாத்தீங்க அப்படின்னா, திருவாய்மொழியில 1102, இதுலயே 012 இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 34 இருக்கு. ஸோ இதை வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1134, 1102. அடுத்து பாடு பொருளை அமைஞ்சது. 4000 திவ்ய பிரபந்தத்துல எதை பத்தி பாடியிருப்பாங்க அப்படின்னா, பெருமானை பத்தியும் அவர் எடுத்த அவதாரங்களை பத்தியும் பாடியிருப்பாங்க. பெரும்பாலான பாடல்கள் பாத்தீங்க அப்படின்னா 108 திவ்ய தேசத்தை பத்தி பாடியிருப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 1100 பாடல்கள் வந்து நம்மால் இயற்றப்பட்ட பாடல்கள். பாசுரங்களோட மொத்த எண்ணிக்கை 3892. ராமானுஜர் காலத்துல வாழ்ந்த திருவரங்கத்து அமுதனார் இயற்றின ராமானுஜர் 105 108 பாசுரங்கள் கொண்டது. அதை சேர்த்து 4000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் நான் சொன்னேன், 4000 இந்த 108 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3892. இது வந்து ஆழ்வார்கள் பாடின பாடல்கள். அடுத்து 12 ஆழ்வார்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். ட்ரிக்குக்காக தான் இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரக்கவி ஆழ்வார். இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா,
பொய் பேசுறத பொய் பேசிட்டு பூதமும் பேயும் வருது. எங்க வருது அப்படின்னா ஒரு குளக்கரைக்கு வருது. ஒரு குளக்கரையில பாத்தீங்க அப்படின்னா அங்க இசை வாசிச்சிட்டு இருக்காங்க. யார் இசை வாசிக்கிறாங்கன்னா நம்மாழ்வார். நம்மாழ்வார்லாம் பெரிய கவி, கவி பாடுறதுல ரொம்ப பெரிய கவி அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் பெற்றவர். ஸோ இசை பாடிட்டு இருக்காங்க நம்மாழ்வார், நம்ம ஆள் பாடிட்டு இருக்காங்க, பெரிய கவி பட்டம் பெற்றவர் அவர். அந்த குளக்கரையில யார் ஆள்றாங்க, பெரிய யார் ஆள்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரியாழ்வார் தான் ஆண்டுட்டு வர்றாங்க. பெரியாழ்வார் தான் ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யார் பெருமாளுக்கு வந்து யார் தொண்டு செய்கிறாங்க அப்படின்னா, யார் தொண்டு செய்கிறாங்க அப்படின்னா திருப்பானால் வாசிக்கிற ஒரு மங்கை தான் வந்து தொண்டு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்காங்க. பொய் பேசிட்டு பூதமும் பேயும் ஒரு குளக்கரைக்கு வருது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இசை வாசிக்கிறாங்க. இசை வாசிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மாழ்வு, நம்மால் தான் வந்து கவிப்பட்டம் பெற்றவர். அந்த குளக்கரையில் பார்த்தீங்கன்னா யார் ஆள்றாங்கன்னா பெரியாழ்வார் தான் வந்து ஆள்றாங்க. அந்த குளக்கரையில் இருக்க பெருமானை வந்து தொண்டு செய்கிறது யார் பார்த்தீங்கன்னா திருப்பானால் வாசிக்கிற ஒரு மங்கை தான் வந்து தொண்டு செய்கிறாங்க. அடுத்து 4000 திவ்ய பிரம்மத்தில் உள்ள பிரபந்தங்கள், ஒவ்வொரு ஆழ்வார்களும் என்னென்ன நூல் ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இது நம்ம வரிசையாக ஞாபகத்தில் வச்சுருக்கோம். பொய் பேசிட்டு பூதமும் பேயும் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுருக்கோம். ஸோ முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி, அங்கே இசை வாசிக்கிறாங்க. ஸோ இசை வாசிக்கிறது அடுத்து வந்து 4ஆம் திருவந்தாதி. அந்த இசை வந்து சத்தம் வருது பார்த்தீங்களா, அந்த சந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திருசந்த விருத்தம், திருமழிசை ஆழ்வார் இயற்றினர் வந்து 4ஆம் திருவந்தாதியும் திருசந்த விருத்தமும். அடுத்து நம்மாழ்வார், நம்மாழ்வார் பாடினா நல்ல விருத்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. சில நல்ல விருத்தி அடையும், நல்ல ஆசிரியராக இருப்பார். நம்மாழ்வார் வந்து நல்ல ஆசிரியராக இருப்பார். அவர் பெரிய திருவந்தாதி பாடியிருக்காரு, பெருசாக நல்லா பாடியிருக்காரு. திருவாய்மொழி அவருக்கு நல்ல வாய்த்திறமை இருக்கு, நம்மாளுக்கு நல்ல வாய்த்திறமை இருக்கு. அதனால ஆசிரியம் நல்ல ஒரு ஆசிரியர் பெரிய திருவந்தாதியெல்லாம் போதிச்சிருக்காரு. அதனால அது வந்து நல்ல விருத்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து மதுர கவி ஆழ்வார். மதுர கவி, கவினாலே கவி அதிகமாக அறிவுள்ளவங்களை தான் வந்து கவி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ திருப்பதிகம், திருப்பதிகம்ங்கிறது மதுர கவி ஆழ்வார். அடுத்து பெரியாழ்வார், பெரியவங்க எல்லாருமே என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னா பல்லாண்டு வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஸோ பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு. அடுத்து பெரியாழ்வார் திருமொழி, இது பார்த்தீங்கன்னா பேர்லயே இருக்கு, பெரியாழ்வார் திருமொழி. ஆண்டாள், ஆண்டாள் வந்து நாச்சியார் திருமொழி, திருப்பாவை, நாச்சியார் இவங்களும் வந்து ஒரு பெண்ணை தான் குறிப்பிடுறாங்க. ஸோ ஆண்டாள், நாச்சியார், திருப்பாவை, இது திருப்பாவை பாடினது வந்து ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஆண்டாள், திருப்பாவை. அடுத்து திருமங்கை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் என்ன பாடியிருக்காங்க அப்படின்னா பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திரு நெடுந்தாண்டகம், திருவெழு கூற்றிருக்கு. இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா மங்கை வந்து நல்லா பேசுவாங்க, ஸோ பெரிய பேச்செல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கூற்று, நல்ல பேசுறது வந்து கூற்றுன்னு சொல்லுவோமா, ஸோ கூற்று இருக்கை, நல்ல பெருசாக பேசுவாங்க. ஸோ பெரிய திருமொழி, பேசுறது மட்டும் இல்லை நல்லா டான்ஸும் ஆடுவாங்க. ஸோ தாண்டகம், குறுந்தாண்டகம், குறுந்தாண்டகமும் ஆடுவாங்க, நெடுந்தாண்டகமும் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திரு நெடுந்தாண்டகம், திருவெழு கூற்றிருக்கை. அடுத்து தொண்டரடி பொடி ஆழ்வார், இவங்க என்ன ஏற்றினாங்க அப்படின்னா திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா நம்ம திருப்பள்ளி எழுச்சிங்கிறது சுப்ரபாதம், சுப்ரபாதம் வந்து யார் பாடுவாங்க அப்படின்னா பக்தர்கள் பாடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பக்தர்கள்னா தொண்டர்கள், திருப்பள்ளி எழுச்சி. அடுத்து பூ போட்டு சுப்ரபாதம் பாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திருமாலை, திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி. திருப்பானாழ்வார், அமலாதிபிரன். குலசேகர ஆழ்வார், பெருமாள் திருமொழி. ஆழ்வார்களோட குலத்துல பாத்தீங்க அப்படின்னா பெருமாளை தான் வழிபடுவாங்க, ஆழ்வார்களோட குலத்துல பெருமாளை தான் வழிபடுவாங்க. இங்க திருப்பானால் வாசிச்சா அமலனா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, திருப்பானாழ்வார், அமலாதிபிரன். அடுத்து ஆழ்வார்களோட வேறு பெயர்கள் பத்தி பார்ப்போம். நாதமுடிகள், பெரிய முதலியார், நாதஸ்வரம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்து திருமழிசை ஆழ்வார், திருமழிசை ஆழ்வாரோட இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா சக்கரத்தாழ்வார். இசை வந்து சக்கரத்திலேருந்து வருது, அந்த பக்தி இசையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அந்த இசை வந்து பக்தியா இருக்கு. ஸோ திருமழிசை ஆழ்வார், பக்தி சாரார், சக்கரத்தாழ்வார். அடுத்து பெரியாழ்வார், பெரியாழ்வார் வந்து விஷ்ணு சித்தர் பட்டர் பிரான். இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா பெரிய, பெரிய அப்படிங்கிற ஆழ்வார்களே பெருசா இருக்கிறவங்களை தான் வந்து விஷ்ணு, பெருமாளுக்கு இணையா சொல்லுவாங்க. ஆழ்வார்களே பெரியவராக இருக்கிறவர் வந்து விஷ்ணுக்கு இணையா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர். விஷ்ணு வந்து கிருஷ்ணர் அவதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெண்ணெய் சாப்பிடுவாங்க. ஸோ விஷ்ணு வந்து நிறைய வெண்ணெய் சாப்பிடுறாங்க. ஸோ பட்டர் பிரான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து ஆண்டாள் வந்து கோதை, சூடி கொடுத்து சுடற்கொடி, நாச்சியார், இது எல்லாமே வந்து ஆண்டாளோட இன்னொரு பேர். குலசேகர ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பேர் பார்த்தீங்கன்னா கொல்லிக்காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோ. இதுலேயே பார்த்தீங்கன்னா கொல்லி, கூடல், கோழிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இல்லை வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குலசேகர ஆழ்வார், கொல்லிக்காவலன்,
கூடல் நாயகன் கோழிக்கோ, திருமங்கை ஆழ்வார் கலியன் கலிநாடன். இது எப்படி ஒரு ட்ரிக்கு தகவல் ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, மங்கை நல்ல களி கிண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்கு தகவல் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ கலியன் கலிநாடன், திருமங்கை ஆழ்வார் அவருடைய வேர்பெயர்கள். அடுத்து நம்மாழ்வார், நம்மாழ்வாரோட வேர்பெயர்கள் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, மாறா நீ நம்மாளு, மாறா நீ நம்மாள் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ தமிழ் மாறன், வேதம் தமிழ் செய்த மாறன், காரி கோ காரி மாறன். நம்மாளுக்கு நம்ம நிறைய கோபம் வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ சடகோபர், நம்ம சிசு நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சிசு, நம்மாழ்வார், சடகோபர் தமிழ்மாறன், வேதம் செய்த தமிழ்மாறன், காரிமாறன் வைணவத்து திராவிட சிசு, தொண்டரடி பொடியாழ்வார் விப்பி நாராயணன், தொண்டரடி பொடியாழ்வார் விப்பி நாராயணன். நாராயணனுக்கு நிறைய பக்தர்கள் அடிக்கும், பக்தர்கள் தான் வந்து தொண்டர்கள். இது வரைக்கும் 4000 திவ்ய பிரபந்தத்தோட தகவல்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.